இரண்டு மீன்கள் ஒரு சிறுகதை ஒரு அழகான குளத்தில் இரண்டு மீன்கள் சந்தோஷமாக வாழ்ந்தன ஒன்று பல பழக்கும் நீல நிற செதில்களைக் கொண்ட ராஜா மற்றொன்று மஞ்சள் நிற கோடுகளுடன் ஜனனி ராஜா துளைச்சலானவன் எப்போதும் புதிய இடங்களுக்கு சென்று குளத்தின் அனைத்து மூலைகளையும் ஆராய விரும்புவான் ஜனனியோ கொஞ்சம் பயந்த சுபாவம் புது விஷயங்களை அவ்வளவு சீக்கிரம் ஏற்றுக்கொள்ள மாட்டாள் ஒரு நாள் ராஜா ஜனனியிடம் ஜனனி குளத்தின் பின்புறம் என்ன இருக்கிறது என்று பார்க்க வருகிறாயா என்றான் வேண்டாம் ராஜா அங்கு என்ன இருக்கிறது என்று தெரியாது பயமாக இருக்கிறது என்றான் ஜனனி பயப்படாதே ஜனனி நான் உன்னுடன் இருக்கிறேன் வா என்று அவளை சமாதானப்படுத்தினான் ராஜா சிறிது தயங்கிய பெண் ஜனனியும் ராஜாவுடன் செல்ல ஒப்புக்கொண்டாள் அவர்கள் நீந்து கொண்டே செல்ல குளத்தின் இறுதிப்புறம் புதிராகத் தோன்றியது அங்கு செடி கொடிகள் அணந்திருந்தன இதோ பார் ஜனனி இது எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று ஆச்சரியத்துடன் கூறினான் ராஜா செடிகளுக்கு இடையே மறைந்திருந்த ஒரு நண்டு திடீரென்று வெளியே வந்து கிள்ளிச் சிரித்தது ஹா ஹா நீங்கள் யார் எங்கிருந்து வருகிறீர்கள் என்றது ராஜாவும் ஜனனியும் திடுக்கிட்டு போயினர் நாங்கள் இந்த குளத்தில் வசிக்கும் மீன்கள் குளத்தின் பின்புறம் என்ன இருக்கிறது என்று பார்க்க வந்தோம் என்றான் ராஜா நண்டு சிரித்துக் கொண்டே இது ஒரு ரகசிய வழித்தடம் இதன் வழியாகச் சென்றால் நீங்கள் ஒரு பெரிய ஆற்றுக்குச் செல்லலாம் அங்கு பலவிதமான மீன்கள் தாவரங்கள் உள்ளன என்றது ஜனனி பயந்து ஆறுக்குப் போக வேண்டாம் ராஜா நமக்கு இந்த குளத்திலேயே சந்தோஷமாக இருக்கிறது என்றார் ஆனால் ராஜா புதிய இடங்களை காண ஆர்வத்துடன் இருந்தான் வா ஜலனி கொஞ்சம் தூரம் சென்று பார்ப்போம் பிறகு திரும்பி வந்துவிடலாம் என்று அவளை சமாதானப்படுத்தினான் ஜனனிக்கு விருப்பமில்லை என்றாலும் ராஜாவுடன் செல்ல வேண்டியதாயிற்று அவர்கள் ரகசிய வழித்தடத்தை தாண்டி பெரிய ஆற்றுக்கு வந்தடைந்தனர் அங்கு பலவித மீன்கள் அழகான தாவரங்கள் என மிகவும் அழகாக இருந்தது ஆனால் சிறிது நேரத்தில் திடீரென்று பெரிய மீன் ஒன்று அவர்களை நோக்கி வந்தது ராஜாவும் ஜனனியும் பயந்து போய் ஒளிந்து கொண்டனர் அந்த மீன் அவர்களை கவனிக்காமல் சென்றதும் விரைந்து தங்களது குளத்திற்கு திரும்பினர் குளத்தை அடைந்ததும் நிம்மதியாக மூச்சு விட்டார்கள் ஜனனி ராஜா இனி புது இடங்களுக்கு செல்ல வேண்டாம் நம்முடைய குளத்திலேயே இருப்பதே நல்லது என்ற